அப்படின்னு சொன்னா அடுத்து போறோம். சோ இந்த இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நம்ம ரொம்ப முக்கியம். என்னடா ஃபியூலுக்கு எவ்வளவு கலரிஃபிக் வேல்யூ அப்படின்னு, கலரிஃபிக் வேல்யூ அப்படிங்கறதுதான் ஒரு ஃபியூல் எவ்வளவு தூரம் எரி எப்பத்தை நமக்கு தெரியும். எவ்வளவு கலர்ஃபிக் வேல்யூ இருக்கு, பெட்ரோலுக்கு எவ்வளவு இருக்கு, டீசலுக்கு எவ்வளவு இருக்கு, மீத்தேனுக்கு எவ்வளவு இருக்கு, கப்பரத்துக்கு எவ்வளவு இருக்கு, எல்பிஜிக்கு எவ்வளவு. கலரிஃபிக் வேல்யூ ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது நல்ல ஃபியூவல்னா இருக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் போறேன். ஸோ அதுக்கப்புறம் ஆக்டேன் சிடிஎன் ரெண்டு இருக்கு. ஆக்டேன் நம்பர் என்ன, சிடிஎன் நம்பர்னா என்ன, இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு கொடுத்துருக்க பாருங்க. ஸோ ஆக்டேன் ரேட்டிங் இஸ் யூஸ்டு ஃபார் பெட்ரோல். ஸோ ஆக்டேன் நம்பர் பெட்ரோலுக்கு யூஸ் பண்ணுறாங்க, சிடிஎன் நம்பர் வந்து டீசலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது கேட்பாங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிங்க. அப்புறம் இட் மேட் அமௌண்ட் ஆஃப் ஆக்டேன் பிரசன்ட் இன் பெட்ரோல். ஸோ எவ்வளோ பெட்ரோல் வந்து இருக்கு, பெட்ரோலியலில் எவ்வளவு ஆக்டேன்கள் அளவை குறிக்கின்றன. அதுக்கப்புறம் டீசல்ல வந்து சீட்டேனோட அளவு, டீசல் எஞ்சி உள்ள பற்ற வைப்பு எரிபொருள் நேரத்தை குறிக்கிறது. இட் இஸ் மெஷர் த இக்னிஷன் டிலே ஆஃப் த ஃபியூவல் இன் த டீசல் என்ஜின். அப்புறம் ஆக்டேன் நம்பர் பார்த்தீங்கன்னா, ஆக்டேன் நம்பர் ஆஃப் பெட்ரோல் கேன் பி இன்க்ரீஸ்ட் பை ஆடிங் பென்சைன் அண்டு டொலிஜி. பென்சின் மற்றும் டொலி வினை சேர்ப்பதன் மூலம் பெட்ரோலியத்தின் ஆக்டேன் எண்ணெய் அதிகரிக்க முடியும். CTN number of diesel can be increased by adding of acetone. So acetone-ஐ பயன்படுத்தி சேர்ப்பதன் மூலம் டீசலின் சீட்டன் எண்ணையும் அதிகரிக்க முடியும். ஸோ இது ரெண்டையும் நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஃபியூவல் பாருங்க, த ஃபியூவல் வித் ஹை ஆக்டே நம்பர் ஹேஸ் லோ சிடே நம்பர். ஸோ ஆக்டே நம்பர் வந்து ரொம்ப அதிகக்கூடியது, உயர்ந்த ஆக்டேன் பெற்றுள்ள எரிபொருளின் சீட்டன் எண்ணெய் குறைவாக இருக்கும். ஸோ அதிகமான ஆக்டே நம்பர் இருந்துச்சுன்னா அதோட சிடே நம்பர் குறைவாக இருக்கும். அதிகமான சீட்டேன் எண்ணெய் பெற்றுள்ள எரிபொருள் வந்து ஆக்டேனோட நம்பர் வந்து குறைவாக இருக்கும். இந்த ஆக்டேன் நம்பர் சீட்டேன் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். பெட்ரோலியம் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடியது, அதனால கேட்கறது நிறைய சான்சஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அல்டர்னேட்டிவ் ஃபியூவல் மாற்று வழிகள் எரிபொருள் எல்லாம் பாருங்க. பயோடீசல் முக்கியமான ஒண்ணு, ஒரு டியூனோஃபைட் கொடுக்குறாங்க பாருங்க. ஹைட்ரஜன் த ஃபியூச்சர் ஃபியூவல், எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் வாயு ஒரு மிக சிறந்த மாற்று எரிபொருள் ஆகும். இந்த எரிபொருள் தூய்மையானது, ஏனெனில் இதில் எரியும் பொழுது நீர் மட்டும் வெளியேறும். இது மட்டுமல்லாமல் அதிகமான ஆற்றலையும் காற்றையும் மாசுபடுத்த தன்மையும் பெற்றுள்ளது. ஹைட்ரஜன் ஃபியூவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொல்யூஷன் இல்லாமையும் கம்மியான இதுலையும் நல்லா எரியக்கூடிய எரிபொருளாக இருக்கு. இது ஃபியூச்சர்ல இதுதான் யூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, இதை நோட் பண்ணிங்க.
அதுக்கப்புறம் விண்ட் எனர்ஜி, விண்ட் எனர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா அதர் ஃபியூவல். ஸோ விண்ட் மில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது. விண்ட் மில்லை பயன்படுத்தி எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, விண்ட் மில்லுங்கிறது காற்றின் மூலயமா அந்த ப்ரொப்பல்லர் அந்த பிளேடு வந்து ரொட்டேட் ஆகும், அது மூலயமா ஜென்ரேட்டர் கனெக்ட் ஆகி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நிறைய ஏரியாவை ஆக்குபை பண்ணும். நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த லேண்ட் அக்யூசேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். நிலங்களை வந்து கையப்படுத்தி அதை கவர்மெண்ட் வந்து பப்ளிக்கு ஏதாவது ஒரு எந்த ஒரு ஆக்டு எந்த ஒரு ரீஃபார்ம் பண்ணும் திட்டம் ரீஃபார்ம் பண்ணாலும் இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அதிகமான நிலங்களை இதுக்கு ஆக்குபையோ. அதுக்கப்புறம் கோபர் கேஸ், சாண எரிவாயு. ஸோ கோபர் கேஸோட நம்ம பார்த்தோம் அதிகமாக வந்து இந்த ஆடு மாடோட கழிவுகள் ஒன்றா சேர்க்கப்பட்டு அது மூலயமா என்ன பண்ணுவாங்க, அந்த மீத்தேன் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலயமா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம், நார்மலாக வேற வேற பர்பஸும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் சாண எரிவாயு, கோபர் கேஸ்ன்னு பேர். ஸோ இது ரெண்டு டீட்டெயிலை பற்றி இருக்கும், ரொம்ப இருக்காது, இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஜஸ்ட் படித்து நோட் பண்ணியிருக்கேன் புக்கில். அப்புறம் சோலார் எனர்ஜி, அப்ளிகேஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி. சோலார் எனர்ஜி பார்த்தீங்கன்னா மின் தகடுகள், இது வந்து ஆல்டர்னேட் சோர்ஸ். அந்த போலட்டைல் வேர்ல்ட்ஸ் செல்ஸை பயன்படுத்தி அதுலேருந்து சன்லேருந்து வர ஹீட்டை எலக்ட்ரிசிட்டியில் கன்வெர்ட் பண்ணுறது. இதுவும் இப்போ மேஜராக நிறைய லெவலில் என்ன பண்ணுறாங்க, இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர்றாங்க. இதோட பயன்பாடுகள்லாம் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க, அதெல்லாம் நோட் பண்ணிங்க. ஸோ இதோட நமக்கு என்ன முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய யூனிட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஆஃப் கெமிஸ்ட்ரிங்கிற யூனிட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த யூனிட் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிருவோம், எவ்வளோ தூரம் முடியுமோ பாருங்கள். அப்படி இல்லைனாலும் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிடணும், இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்குது, எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ பார்த்துருவோம். ஓகேவா, இன்கேஸ் இந்த யூனிட் இதில் முடிக்க முடியலனாலும் இந்த யூனிட்டோ இந்த மூணு யூனிட்டோ உங்களுக்கு வந்து இந்த வாரத்தோட டாஸ்க்காக வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் இருக்கும், இந்த யூனிட் வந்து என்னென்னலாம் சொல்லுது, எதை எதெல்லாம் கவர் பண்ண போகிறோங்கிறது. கெமிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஜென்ரலான ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஓவர்வியூ கொடுத்துருப்பாங்க, எதுக்கு வந்து கெமிஸ்ட்ரி வந்து நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானோ கெமிஸ்ட்ரி. நானோ கெமிஸ்ட்ரியில் என்னென்னலாம் அப்ளிகேஷன் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள். நானோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஸ்டினில் கேட்பாங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, நானோ அதை மாதிரி நானோ கெமிஸ்ட்ரி. அதே மாதிரி ஃபிசிக்ஸில் வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸு, இதெல்லாம் வந்து நிறையா கேட்கக்கூடிய ஏரியா. உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்லாம் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அது எல்லாமே சயின்ஸ் புக்கிலே இருக்கும், ஏன்னா இப்போ நியூ புக்கில் நிறைய ஃபேக்சுவல் கொடுத்துருக்காரு. இப்போ சைஸ் ஆஃப் நானோ பார்ட்டிகல்ஸ் என்ன, நானோத்துகளோட அளவு என்னென்ன, நானோப்பொருளோட பண்புகள், நானோ வேதியியலின் பயன்பாடுகள், வேதியியல் பயன்பாடும் நானோ பொருள்களின் குறைபாடுகள். ஸோ வேதியியலில் பயன்படுத்தப்ப என்னென்ன டீமெரிட்ஸ் ஏற்படுது, ஸோ இதெல்லாம் பற்றி அதில் டீட்டெயில்டாக இருக்கும். ஃபுல்லாக அதை படித்து நோட் பண்ணணும். அப்புறம் பாராமெடிக்கல் கெமிஸ்ட்ரி, மருந்தக வேதியியல். கெமிஸ்ட்ரி மோஸ்ட்லி மெடிசனுக்காக நிறையா பயன்படுத்துகிறாங்க, அதில் என்னென்ன மாதிரியான மருந்துகளை யூஸ் பண்ணுறாங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ், மருந்தோட செயற்பரப்பு என்ன, மருந்துகளோட மூலங்கள் என்னென்ன. ஸோ சோர்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்க பாருங்க, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் இது முன்னாடி நோட் பண்ணுறதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா மூலங்கள்லாம் தெரியும். மருந்து மார்ஃபின் குயினைன், மார்ஃபின் குயினைன் அப்படிங்கிற மருந்துகளுக்கு வந்து ட்ரக்ஸுக்கு வந்து சோர்ஸ் அப்படின்னா தாவரங்கள் பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடியது மார்ஃபின் குயினைன். அப்புறம் கெமிக்கல் சிந்தசிஸ், கெமிக்கல் ரசாயன தொகுப்புலேருந்து வந்து ஆஸ்பிரின், பாராசிட்டமால். ஸோ பாராசிட்டமால் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், பாராசிட்டமால் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஃபீவர்லாம் வந்து பாராசிட்டமால் போடுவோம், அது எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா ரசாயன தொகுப்பு கெமிக்கல் சிந்தசிஸ் மூலயமா. இன்சுலின், இன்சுலின் அதுக்கப்புறம் லிக்விட் பாராஃபின், இது எங்கேருந்து எடுக்கிறாங்க, அனிமல் விலங்குகள்லேருந்து. இன்சுலின் அப்படிங்கிறது, இன்சுலின்ங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இன்சுலின் வேற பென்சிலின் வேற, அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பென்சிலின் அப்படிங்கிறது ஃபங்கை, கீழே இருக்கு பாருங்க, பென்சிலின் அப்படிங்கிறது மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிர்லேருந்து. இன்சுலின் அப்படிங்கிறது சர்க்கரை வியாதி வந்து அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க, இன்சுலின் டேப்லெட் போடுவாங்க, இன்சுலின் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்ஜெக்ஷன் பண்ணிப்பாங்க. அதாவது இன்சுலின் குறைபாடு, இன்சுலின் வந்து போதுமான அளவு உற்பத்தி செய்ய முடியல நம்ம உடம்பு அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், நமக்கு டயாபெட்டிஸ் சர்க்கரை நீரிழிவு நோய் அப்படிங்கிற நோய் வந்துடும். நமக்கு வந்து இன்சுலின்ங்கிறது சாப்பிட்டு தேவை, மெடிசன் மூலயமா எடுத்துப்போம். அந்த இன்சுலின் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அனிமல்லேருந்து எடுத்துக்கிறாங்க. அப்புறம் மினரல்ஸ் லிக்யூட் பாராஃபின், அப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பென்சிலின், மரபு பொறியியல்லேருந்து ஹியூமன் வளர்ச்சி ஆர்கான் ஹார்மோன், மனித வளர்ச்சி ஹார்மோன்கள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஜெனட்டிக் இன்ஜினியரிங்லேருந்து எடுக்கிறாங்க.
இதோட சோர்ஸ் அதோட ட்ரக்ஸ் இத நோட் பண்ணீங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானு என்னென்ன வகை எல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மயக்க மருந்துகள், அனஸ்தீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா, மயக்க மருந்துகள் வந்து நமக்கு ஆபரேஷன் பண்றப்ப பயன்படுத்துவாங்க. மயக்க மருந்தின் வகைகள், மயக்கம் மட்டும் வேதிப்பொருட்கள் அப்படின்னு ரெண்டு வகையை பிரிக்கலாம். அந்த மயக்கம் மட்டும் வேதிப்பொருட்கள் பாத்தீங்கன்னா வலி நிவாரணிகளாக பயன்படுத்துறாங்க. அதாவது மயக்க மருந்து ரெண்டாவது டைப் வந்து வலி நிவாரணி. அப்புறம் காய்ச்சல் நிவாரணிகள், ஆன்டிபயர்டிக்ஸ் காய்ச்சல் நிவாரணிகள், அதுக்கப்புறம் புரைத்தடுப்பான்கள் ஆன்டிசெப்டிக்ஸ், அப்புறம் மலேரியா நிவாரணிகள். ஸோ மருந்துகளோட வகைகள் ஒன்று ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நோட் பண்ணிங்க. ஸோ இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த மருந்துகளுக்கு சில எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் புக்கில் இருக்கு, அதை பார்த்து நோட் பண்ணிங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் பயன்படுத்த பட்டை அப்படின்றது பாருங்க, இதுல இருந்து ஒரு மருந்து தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீக்கிகள், இது எல்லாமே வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன், நமக்கு கொடுக்க போற மெடிசன்லயும் இது எல்லாமே இருக்கும். அப்புறம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில எந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாருங்க. எலக்ட்ரோ கெமிக்கல் செல், வேதி மின்கலம், வேதி மின்கலத்தை பத்தின டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. வேதி மின்கலத்தோட கூறுகள் என்னென்ன, மின்கலத்தோட வினைகள் என்னென்ன, அப்புறம் டைப் ஆஃப் எலக்ட்ரோ கெமிக்கல் செல், வேதி மின்கலத்தின் வகைகள் என்னென்ன, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் நோட் நெக்ஸ்ட் கால்வானிக் செல், மின் பகுப்பு களம். ஸோ பிக்சர் கொடுத்துருக்காங்க மின் பகுப்பு களத்துல. ஸோ கேத்தோட ஆனோடுன்னு சொல்லிட்டு ரெண்டு இது வச்சுருவாங்க. கேத்தோடு ஆனோடுன்னா ஒண்ணும் கிடையாது, பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல். ஒரு பேட்டரியில வந்து நீங்க ஒயரை கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுல பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்துட்டீங்கன்னா அது என்ன வரும், உங்களுக்கு ஆனோடு, நெகட்டிவ் டெர்மினல் கேத்தோடுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு சொல்யூஷன், கெமிக்கல் சொல்யூஷன்ல போட்டுட்டு கரண்டை பாஸ் பண்ணீங்கன்னா அது என்ன ஆகும், தனியா அயனிகள் வந்து பிரிஞ்சு வரும். இது மூலயமா நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோட்டிங் பண்ணுவோம். ஜிங்க் கோட்டிங் பண்ற இடத்துலலாம் பாத்தீங்கன்னா இந்த மின் பகுப்புகளத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க, எலக்ட்ரிக் செல், எலக்ட்ரோலைட்டிக் செல். ஸோ இது காமனான அப்ளிகேஷன், இதை நோட் பண்ணிக்கணும். ஸோ மின்வெறியலோட முக்கியத்துவங்கள்லாம் என்னென்ன, அதுல முக்கியமா ஒரு ரேடியோ கெமிஸ்ட்ரியில அடுத்து பார்க்கக்கூடிய ரேடியோ கெமிஸ்ட்ரி, ரேடியோ கெமிஸ்ட்ரி எடுத்து இருக்கார் சிதைவடைந்து மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தை விளைக்கும், ரேடான் வகை வெளியேறுகிறது. இதுவே நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும், இரண்டாவது முக்கிய ஐசோடோப் என்று கருதப்படுகிறது. அப்ப அதனாலதான் அந்த ரேடியேஷன் நடக்கிற இடத்துல தான் நம்ம வந்து இருக்கக்கூடாது, நம்ம ரேடியேஷன் தாக்கக்கூடிய மனிதரோட அளவு இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனாலதான் அந்த கூடங்குளம் அணுமின் நிலையம்,
கல்பாக்கம் அணுமின் நிலையம் இந்த கூடங்குளம் அணு நிலையத்துல எல்லாம் வந்து போராட்டம் பண்றதுக்கு காரணமே தான். அங்கெல்லாம் என்ன யூஸ் பண்றாங்க, யுரேனியம்லாம் யூஸ் பண்றாங்க, நியூக்ளியர் ஃபியூலா வந்து யுரேனியம் யூஸ் பண்றாங்க. அந்த யுரேனியத்துல இருந்து பாருங்க எவ்வளவு புற்றுநோய் ஏற்படுத்துற அளவுக்கு ரேடியேஷன் வெளியே இருக்கும். ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லுது, அதை நம்ம பாதுகாப்பான முறையில தான் செய்யறோம், அதனால எந்த விதமான மக்களுக்கு பாதுகாப்பு வராதுன்னு பிரச்சனை வராதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அது பெரிய டேஞ்சரா இருக்கிறதுனால அதை தடைக்கிறதுக்கு போராட்டம் பண்றாங்க. அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் ரேடியோ கெமிஸ்ட்ரி, ரேடியோ கெமிஸ்ட்ரியில் என்னென்னலாம் அப்ளிகேஷன் இருக்கு அதை நோட் பண்ணணும். ஸோ கதிரியக்க பைசோ ஐசோடப்பட பயன்பாடு மற்றும் பரிசோதனை கொடுத்துருக்கு பாருங்க. இது வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, ஆனால் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த டேப்லர் காலத்துலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க, டேப்லர் காலத்துலேருந்து கொஸ்டின் கேட்டு நிறைய சான்சஸ் இருக்கு. மூளை கட்டி தைராய்டு சுரப்பிகள் சீர்குலைவு ஆகியவற்றை அடையாளம் கண்டு கண்டறியும் அவற்றின் இடத்தை கண்டறியத்துக்கு என்ன பயன்படுத்துறாங்க, ரேடியோ ஐசோடப் எதை பயன்படுத்துறாங்கன்னா அயோடின் 131. ஸோ இப்பயே எழுதுறப்ப நோட் பண்ணிங்க, எழுதுறப்பே நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு நோட் பண்ணுங்க சொல்லி சொல்லிட்டு, ஏன்னா இந்த டேப்லெட் காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறப்ப ஒரு பக்கத்துலேயே 3-4 ஸ்டார் போட்டு வச்சிங்க, அப்போ தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல படிச்சுட்டு போகிறப்ப தெரியும். இது வந்து கொஸ்டின் கண்டிப்பாக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இந்த வர கொஞ்சம் டேப்லெட் காலத்துல வந்து கொஸ்டின் வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. அப்போ இரத்த உறைவு மற்றும் இரத்த சுழற்சி நீர் சீர்குலைவுகள், இரத்தத்தின் இதயத்தின் செயல்பாடு ஆகியவற்றை கண்டறிதல், லொகேஷன் ஆஃப் பிளட் கிளாட் அண்ட் சர்க்குலேஷன் டிசார்டர், பம்பிங் ஆக்ஷன் ஆஃப் ஹார்ட். இதுக்கு என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா சோடியம் 24 பயன்படுத்துறாங்க, கதிரி கைசரப்பு சோடியம் 24 பயன்படுத்துறாங்க. அப்புறம் இரத்த சோகை நோய் கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டறியத்துக்கு டயக்னோசிஸ் ஆஃப் அனமியா பிரெக்னன்சி டிசார்டர். அதுக்கப்புறம் கோபால்ட்டு டயக்னோசிஸ் ஆஃப் கேன்சர் புற்றுநோயை கண்டறியத்துல கோபால்ட் 60 பயன்படுத்துறாங்க. அப்புறம் ஹைட்ரஜன் 3 பாருங்க, வாட்டர் கண்டென்ட் ஆஃப் ஹியூமன் பாடி, மனித உடலில் உள்ள நீரின் அளவை கண்டறிய ஹைட்ரஜன் 3 அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த டைம் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கிங்க, இப்பயே எழுதி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் போறேன் பாருங்க, ட்ரீட்மெண்ட் பயன்படுத்தக்கூடியது கண்டுபிடிக்க பயன்படுத்தணும். இது வந்து குணப்படுத்துறது புற்றுநோயை குணப்படுத்துறது கோல்டு 199. ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர்ல வந்து பயன்படுத்தக்கூடியது கோல்டு 199. அப்புறம் அயோடின் 131 ஏற்கனவே ஒரு இதுலயும் பார்த்தோம், இந்த மூளை கட்டி லொகேஷன் ஆஃப் டிடெக்ஷன் ஆஃப் பிரெயின் டியூமர் தைராய்டு கிளாண்ட் டிசார்டரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அதே நேரத்தில் மற்றும் கேன்சரை வந்து குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறாங்க. இதுதான் உங்களுக்கு கொஸ்டினை கேட்டிருந்தாங்க, அயோடின் 131 அப்படிங்கிறத கொஸ்டினை கேட்டிருந்தாங்க, அதை நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் 32 அப்படிங்கிறது பிளட் டிசார்டர் அண்ட் ஸ்கின் டிசீஸ், ரத்த கோளாறு மற்றும் தோல் நோய்களை வந்து சரிப்படுத்துறதுக்கு பாஸ்பரஸ் 32 வந்து பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் கோபால்ட் 60 கேன்சர் புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறாங்க. ஓகே, ஸோ நோட் பண்ணிங்க.
அடுத்து டைகஸ்டி சாய தொழிற்சாலை சாய வேதியம் சாயங்கள் அந்த சாயமேற்றத்தில் எங்களுக்கெல்லாம் பண்றாங்க சாயங்களின் சிறப்பியல்புகள் சாயங்களோட வகைகள் பயன்பாட்டு அடிப்படையில் அமைப்பின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க நம்ம இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தொட்டி சாயங்கள் கொடுத்துருக்காங்க புக்ல இருக்கும் இந்த அப்ளிகேஷன் படிக்கிறதுக்கே டாபிக் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் எப்படிலாம் வந்து என்னென்னலாம் டை இருக்கு அதை எப்படிலாம் பயன்படுத்துறாங்க தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் அக்ரிகல்ச்சர் அப்புறம் ஃபுட் கெமிஸ்ட்ரி எது இதெல்லாம் யூஸ் பண்றாங்க வேளாண் வேதியியலோட விளக்கு என்ன வேளாண் வேதியோட பயன்பாடு என்ன அக்ரிகல்ச்சர்ல எந்த மாதிரிலாம் பயன்படுத்துறாங்க ஃபெர்டிலைசர் எல்லாம் அக்ரிகல்ச்சருக்கு அப்ளை கெமிஸ்ட்ரி தான் ஃபெர்டிலைசர் என்னோட வந்து சாயிலோட இம்ப்ரூவ்மெண்ட் மண்ணோட தன்மை எப்படி அதிகரிக்கிறது ஏன்னா நிறைய ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து தீமைகள் நிறைய இருக்கு இப்போ பெஸ்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல அதிகமான கெமிக்கல் வந்து அடையாடுது அப்போ அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி ஃபர்தரா வந்து எந்த ஒரு டிஃபெக்ட் இல்லாம எப்படி வந்து அப்ளை பண்றது கரெக்டா அக்ரிகல்ச்சர்ல அந்த மாதிரி ஃபுட் கெமிஸ்ட்ரியிலலாம் ஃபுட் கெமிஸ்ட்ரி நிறைய வந்து இந்த வேதிப்பு கெமிஸ்ட்ரி கெமிக்கல் ஸ்டார்ட் ஆகி அதுவே நிறைய டிசீஸ் ஏற்படுது ஸோ அதோட பயன்பாடுகள்லாம் என்னென்னங்கிறது கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி உணவு வேதியிலையும் சாப்பிட்ற சாப்பாட்டுல கெமிக்கலோட அளவுலாம் எப்படி எல்லாம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் அதுல ஒரு டூயின ஃபேக்டர் கொடுக்குறாங்க பாருங்க இன்றைய உலக மக்கள் தொகையில் 40% பேர் வேளாண்மை துறையில் ஈடுபடுகின்றனர் இதுவே உலகின் மிகப்பெரிய தனிப்பட்ட வேலை வாய்ப்பாகும் இதை நோட் பண்ணீங்க அதிகமான பர்சன்டேஜ் வந்து வேர்ல்டு லெவலில் இந்தியா லெவலில் மட்டும் இல்லை வேர்ல்டு லெவலில் வேளாண்மையை பயன்படுத்தி தான் இருக்காங்க அதுக்கப்புறம் வேதியியல் தரவியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறுகளை கண்டுபிடிக்கிறது குற்றவியல் ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுலாம் கெமிஸ்ட்ரி ரொம்ப யூஸ் ஆகுது நீங்க நிறைய மூவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க கெமிஸ்ட்ரி கிட்ட வச்சுட்டு நிறைய பவுடர் மாதிரி அப்ளை பண்ணி அந்த ரேகையை பார்ப்பாங்க இப்போ நார்மலாவோட ஒரு ரீசெண்டாக ஒரு படத்துல விட வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் பத்தி கொடுத்துருந்தாங்க இந்த ஹேரோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ரெண்டு பேருக்குமே சேமா இருந்துச்சு அந்த மாதிரியோட ஒரு படம் வந்துச்சு இதெல்லாமே கெமிஸ்ட்ரி ரிலேட்டா இருக்கக்கூடியதான் ஸோ போர்சனிக் கெமிஸ்ட்ரி ஆய்வில் தடவியல் வேதியியல் தடவியல் வழிமுறைகள் இப்படிலாம் தடவியல் பண்ணணும்னு சொல்லிட்டு இத நோட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஃபுட் அடிக்டிவ்ஸ் டைப் ஆஃப் அடிக்டிவ் எதுலாம் என்னென்னலாம் பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க பெர்சுவேட்டிவ்ஸ் த ஃபங்க்ஷன் அண்ட் அடிக்டிவ்ஸ் த ப்ராடக்ட் ஃபார்ம் ஃபுட் ஃப்ரம் த ஸ்பாயிலேஜ் பை மைக்ரோ ஆர்கானிசமின் ஸ்டோரேஜ் ஸோ இப்போ நார்மலாக வந்து சாப்பாடு இருக்கு அப்படின்னா அது ஈஸியாக கெட்டு போயிடும் மைக்ரோ ஆர்கானிசம்னால அதை எப்படி தடுக்கிறது அதில் என்னென்னலாம் ஆட் பண்ணலாம் வினிகர் ஆட் பண்ணலாம் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஊறுகாய் நீங்க நார்மலா கடையில போய் ஊறுகாய் வாங்கினீங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க அதுல எடுத்தோடனே பாருங்க வினிகர் அப்படிங்கறத ஆட் பண்ணிருப்பாங்கன்னு அதுலயே கொடுத்துருப்பாங்க ஸோ வினிகர் ஆட் பண்ணி என்ன பண்றாங்க அது கெட்டு போகாம இருக்கு வினிகர் சோடியம் பென்சாயில் பென்சோனேட் பென்சாயிக் ஆசிட் சோடியம் நைட்ரேட் இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா சாப்பாடு வந்து கெட்டு போகாம இருக்கும் பர்சுவேட்டிவாஸ் யூஸ் ஆகுது அப்புறம் கலரட்ஸ் தே கிவ் பிளசன்ட் கலர் டு த ஃபுட்டு கலர் கொடுக்கறது ஃபுட்டுக்கு வந்து நல்லா கலர் கொடுக்கறது இந்த கேரோட்டனாய்ட்ஸ் அப்புறம் ஆண்டோசைனைன் குர்குமின் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலரண்டாக கொடுக்குறாங்க ஸோ கலரண்ட் வந்து
நம்ம இந்த நம்மளே இந்த கேசரி பவுடர் எல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாமே ஒரு வந்து கெமிக்கல் தான். நிறைய ரெஸ்டாரண்ட் எல்லாம் போனீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கலர் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. அப்புறம் ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ், ஹார்ட் ஸ்வீட் டேஸ்ட் ஃபுட், இது நிறைய நம்மளே யூஸ் பண்ணிருப்போம். நம்ம யூஸ் பண்ற சாக்லேட் இந்த மாதிரி ஜூசஸ் இது எல்லாத்துலயுமே என்ன பண்ணிடுறாங்க, அந்த கெமிக்கலை சேர்த்து அந்த டேஸ்ட் கொடுத்துறாங்க. என்னென்னலாம் கலக்குறாங்கிறத பாருங்க, ஃபுட் ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா தெரியும். சாக்லைன், அப்புறம் சைலோ, அப்புறம் ஃபிளேவர் ஆஃப் என்ஹான்ஸ், தே ஆர் யூஸ் டு என்ஹான்ஸ் த ஃபிளேவர் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ். மோனோசோடியம், குளுட்டமேட், கால்சியம் டை குளுட்டமேட், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் என்கேன்ஸ், ஒரு ஃப்ளேவர் வந்து என்கான்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளேவரை மட்டும் தனியாக இது பண்ணுறதுக்கு அது பண்ணுறாங்க. அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட், இந்த ப்ரிவென்ட் த ஆக்சிடென்ட் ஆஃப் ஃபுட், த ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் த கார்டியோ வேஸ்குலர் டிசீஸ். ஸோ கார்டியோ வேஸ்குலர் டிசீஸை பாதிக்கக்கூடிய, இதை தடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது விட்டமின் சி, விட்டமின் இ, கேரட்டன். இதை வந்து ஹெல்த், நமக்கு இந்த விட்டமின் டேப்லெட் இதெல்லாம் கொடுப்போம், அதுமாரி ஃபுட்டுலேயுமே நிறைய விட்டமின்ஸ் இருக்கிற மாதிரி கொடுக்கக்கூடியது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபுட் அடிக்டிஸ் இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறது நிறைய சான்சஸ் இருக்கு, இதை நோட் பண்ணிங்க. இதோட தமிழ் வருஷம் அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் உணவு செயற்கை வகைகள். ஸோ தமிழோட வருஷம் பாருங்க, உணவு பதப்படுத்துதல், நுண்ணுயிரில் ஏற்படும் பாதிப்புலேருந்து உணவை பாதுகாக்கின்றன. அதுக்கு என்னென்னலாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, வினிகர், சோடியம் பென்சோயிட், பென்சாயிக் அமிலம், சோடியம் நைட்ரேட். அப்புறம் நிறமிகள், உணவிற்கு இனிய நிறத்தை கொடுக்கின்றன, கரோட்டினாய்டுகள், அந்தோசைனின், குர்குமின். அப்புறம் செயற்கை இனிப்பூட்டிகள், செயற்கை இனிப்பூட்டிகள் எங்கெங்கே பயன்படுதுன்னா, உணவில் இனிப்பு சுவையை கூட்டுகிறதுக்கும், சாக்ரின், சைக்ளமேட் அதுக்கெல்லாம் பயன்படுறாங்க. அதோட உதாரணம் சுவையூட்டிகள், உணவுகளின் சுவையை மேம்படுத்துறதுக்கு அதுல வந்து மோனோசோடியம் குளுட்டமேட், கால்சியம் டைகுளுட்டமேட் தடுத்த உணவின் தன்மையை கடாமல் பாதுகாக்கின்றன, நம்ம இதய நோயிலிருந்து பாதுகாக்கின்றன. வைட்டமின் சி, வைட்டமின் இ, கரோட்டின் இதெல்லாம் உணவு சேர்க்கை இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். சோ இதை நோட் பண்ணுங்க. இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா இதோட நம்மளோட இந்த கிளாஸ் முடியுது. ஆனா உங்களுக்கு நீங்க படிக்கக்கூடியது இன்னும், உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஆஃப் கெமிஸ்ட்ரி வந்து இன்னும் ரெண்டு மூணு கொஞ்சம் ஸ்லைட்ஸ் இருக்கு, அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். ஆனா நீங்க இந்த வீக்ல படிக்கிறப்ப இந்த மூணு டாபிக் நீங்க முடிச்சிடணும். நீங்க பார்த்த மூணு டாபிக் ரொம்ப ஈஸியான டாபிக், ஒரு நாள் உட்காந்தீங்கனால ஈஸியா முடிச்சிடலாம். இந்த வீக்குள்ள இந்த டீட்டெயில தரவா நோட்ஸ் எடுத்துருங்க, கம்பல்சரியா இதுல இருந்து கொஸ்டின் வரும். ஓகேவா, ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடியது கொஸ்டின் வர்றது. மறக்காம படிச்சு இந்த டாஸ்கை முடிச்சிருங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்ப இதை முடிச்சிருக்கோம். ஓகேவா, ஸோ இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த கிளாஸ் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறதும் பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நீங்க இந்த டாபிக் முடிச்சிடணும், அதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தாலும் நம்ம டாபிக் டிஸ்கஷன் பண்ணுறப்ப டிஸ்கஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு அந்த இயர் போன வீக்கோட டாஸ்க் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட், நீங்க ஃபுல்லாக படிச்சிருக்கணும். என்கேஸ் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க ஏதாவது மெயில் பண்ணுங்க, vcnstudent@gmail.com.
லாஸ்ட் யூனிக் பெட்ரோல் முன்னாடி எல்லாரும் முடிச்சிருக்கணும். அதில் சில ஸ்லைட்ஸ் பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் நீங்கள் அதை உங்களுக்கு டாஸ்க் வந்து அதை முடிச்சிருக்கணும் கம்பல்சரியாக. உங்களுக்கு படிக்கிறது ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி பாருங்க, நம்ம பர்டிகுலராக அந்த டாபிக் போ கிளாஸில் பெட்ரோல் ப்ராடக்ட் ஒன்று பார்த்து போகிறப்ப அதை டீட்டெயிலாக நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி அடுத்த ஸ்டடி பேஜில் சந்திப்போம். அடுத்த வீக் சயின்ஸ் வரதுக்குள்ள நம்ம கொடுத்த டாபிக்கோட அந்த டாஸ்க் வந்து முடிச்சிருக்கோம். அப்ளிகேஷனாக மிஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம்னு சொல்லி இதோட ஸ்டாப் பண்ணி ஃபுல்லாக. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரியான வீடியோ செஷனுக்கு விஜயன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.